வேடிக்கை பார்த்து உதவி தொகையை ஏற்று உதவி தொகையை ஏற்று வேண்டும் 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 உதவி தொகையில் உயர்வு வேண்டும். நாங்க கால்நடை மருத்துவ மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுடைய கோரிக்கை வந்து என்னவென்றால், எங்களுடைய கால்நடை படிப்பு இறுதி ஆண்டில் வந்து எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டைப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10,500 அதாவது தமிழக அரசிடமிருந்து மாதந்தோறும் 7,500 ஐசிஏஆர் மூலமாக ஒரு 3,000 10,500 மட்டும்தான் வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து எங்களுடைய பயிற்சி காலம் வந்து இப்பொழுதுல இந்த ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டு காலமாக மாறிவிட்டது. இந்த ஒரு ஆண்டு கால பயிற்சி காலத்தில் வந்து எங்களுக்கு மாதந்தோறும் வரும் அந்த 7,500 வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதனால எங்களுடைய இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பண்ட் வந்து தமிழகத்தில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு இணையாக எங்களுக்கும் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பண்ட் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் வரை இந்த அமைதி வழி போராட்டம் தொடரும். இது சம்பந்தமாகவே நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஏற்கனவே ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஒரு 6 மாத காலமாக இதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமோ இல்லை வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு முடிவும் வரல அப்படிங்கிறதுனால கடந்த July 25 வந்துட்டு நாங்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அப்போ வந்து எங்களுடைய பல்கலைக்கழக அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட உரையாடினர். அவர்கள் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு அவர்களிடம் வந்து சந்தித்து பேசுறதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் July 27 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களை வந்து சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகள் வந்து அவர்கிட்ட எடுத்து சொன்னோம். அவரும் வந்து எங்களுடைய இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாதகமாக தான் வந்து முடிவெடுக்கப்படும், எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டைப் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்களித்திருந்தார். பட் இன்னமும் வந்துட்டு எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை. இன்னிலிருந்து அதாவது 10 அக்டோபர்லேருந்து எங்களுக்கு வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. பட் எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் வரை நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுருவோம். இப்போ தமிழகத்தில் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் வந்து ஆண்டுதோறும் 25,000 ப்ளஸ் ஆனுவலாக வந்து 3% இன்க்ரிமெண்ட்டும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு நிகராக எங்களுக்கும் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஸ்டைப்பண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இது வந்து தமிழக முதல்வர் அவர்கள் பார்வைக்கு கொண்டு சென்றால் அவர் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கிறோம். இந்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். ஏற்கனவே நாங்கள் போராட்டம் நடத்தும் போது எங்ககிட்ட வந்து உரையாடினாங்க. எங்களுக்கும் வந்து மினிஸ்டரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நாங்களும் July 27 மினிஸ்டரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து நாங்கள் சொன்னோம். அவரும் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாதகமாக முடிவு வரும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு வாக்களித்திருந்தார். ஆனால் வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு அந்த 7,500 தான் வந்துட்டு எங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இன்னுமே வந்துட்டு எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்ற ஒரு எந்த ஒரு அறிக்கையுமே இல்லை. அதனால தான் வந்துட்டு இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுறோம்.